நன்றுடையானே தியதே இல்லானே நரை வெள்ளேரி உன்றுடையானே உமையொரு பாகம் உடையானே சென்றடையாத சென்றடையாத திருவுடையானே சிதாப்பள்ளி குன்றுடையானே கூற என் உள்ளம் கூற என் உள்ளம் குளிருமே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். நம்ம ஒவ்வொரு நாளும் ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள சில தகவல்கள் ஜோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக, எண்கணித ரீதியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகளில் நாளுக்குண்டான சிறப்புகள் பார்ப்போம். 17/9/2019 ஸ்ரீவிகாதிபுரிடம் ஆவணி மாதம் 31 திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி. இன்றைய திதி திருதியை மதியம் 3:24 வரை, பின்பு சதுர்த்தி சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை. நல்ல நேரம் காலை 8:00 முதல் 9:00 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி, அதாவது சாயந்தரத்துக்கு மேலே சதுர்த்தி திதி வரங்காட்டி சங்கடஹர சதுர்த்தி. இந்த சங்கடஹர சதுர்த்தி சங்கடங்களை போக்கக்கூடியது. சில ஆலயங்களில் நாளைக்கு சாயந்தரம் இருக்கும், மாலை 4:21 நாளைக்கு சதுர்த்தி திதி முடியறங்காட்டி. இன்றைக்கி நிறைய ஆலயங்களில் கணபதி ஹோமத்தோட விநாயக பெருமானுக்கு பஞ்சாமிரதம், பால், தயிர், திருமஞ்சனம் போன்ற சர்வாபிஷேகங்கள் பண்ணி விநாயகா விநாயகா விநாயகான்னு பிரார்த்தனை பண்ணி வினைகளை தீர்க்கக்கூடிய நாயகனை வேண்டி நம்பிக்கை வைத்து தும்பிக்கையால் அனுகிரகம் பெறக்கூடிய அற்புதமான நாள் சங்கடஹர சதுர்த்தி. நன்னா இந்த சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார்கிட்ட மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்களை பூரா நிவர்த்தி பண்ணுவார். அவர்கிட்ட சொன்னால் போதும், பிள்ளையார் இருக்க நமக்கு என்ன கவலைன்னு வேண்டி வழிபட்டா போதும். நம்ம ஆன்மீக தகவலில் 3 விதமான பிள்ளையார், லக்ஷ்மி கணபதி, வித்யா கணபதி, சக்தி கணபதின்னு 3 பிள்ளையாரை பூஜை பண்ண சொல்லியிருந்தேன். நிறைய பேர் இதை கடைப்பிடிச்சுன்னு இருக்கீங்க. அதில் நிறைய பேர் பார்த்துட்டேன்னா சொந்த பந்தம் தெரிஞ்சவா நண்பர் எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லி அவாவா ஃபேஸ்புக் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக பகிர்ந்து கடைசியில் எனக்கே அது திருப்பி வந்திருக்கு. அந்த மாதிரி இறைவனுடைய அனுகிரகத்தை பெருமைகளை பற்றி பேச ஒரு நாள் ரெண்டு நாள் பத்தாது, இறைவனை பற்றி பேசிகிட்டே இருக்கணும். அதுவும் பிள்ளையாரை பற்றி சொல்கிறதுக்கு சொல்லிகிட்டே போகணும். அவ்வளோ விசேஷங்கள் இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி. இந்த சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சதுர்த்தி நாளில் விநாயகர்கிட்ட வேலை வாய்ப்பை பற்றி கவலை இருக்கலாம் கவலைப்படாதீங்க. தொழில் பற்றி நினச்சின்னு இருக்கீங்களா கவலைப்படாதீங்க. கடனை பற்றி நினச்சின்னு இருக்கீங்களா கவலைப்படாதீங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அவருடைய பாதத்தில் 5 கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம்புரை போலும் ஏயிற்றுனே நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே விநாயகா அப்படின்னு மனசார வேண்டுங்க. நிச்சயம் உங்கள் சிரமங்கள் போகும்னு சொல்லி விநாயக பெருமானுடைய அனுகிரகத்தில் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களுக்கு யோகம் உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு, நிறைய நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல காரியங்கள் நடக்கும்ன்ற எண்ணங்கள் இன்றைக்கி முழுசாக மனசில் நீங்களே திருப்பி 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 சொல்லிகிட்டு இருக்கணும். யாராவது சண்டை போட்டால் யாராவது பேசினா பேசவே பேசாத, இன்றைக்கி பூரா நல்ல விஷயத்தை தான் நினைக்க போகிறேன். இன்றைக்கி நிகழ்ச்சியில் சொல்லிட்டா மேஷராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கா, நல்லாத சிந்தனை பண்ண போகிறேன், சிந்தனை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு அருமையான பலன்கள் உண்டு. ஏன்னா கிரக நிலைக்கு நிச்சயம் அற்புதமான சக்தி உண்டு. சின்ன சின்ன விஷயங்கள்ல யதார்த்தமாக நடக்கிறத பெருசாக நினைக்கவே வேண்டாம். இன்றைக்கி நல்ல சிந்தனைகள், நல்ல தெய்வீக பக்தி, நல்ல பாசிட்டிவான திங்கிங் இருந்தால் போது இன்றைக்கி சக்ஸஸாக இருந்துருக்கும். என்னென்ன எதிர்காலத்தில் பண்ண போகிறாலோ அதெல்லாம் இன்றைக்கி சிந்தனை பண்ணுங்க. அதிர்ஷ்டம் எதிர்பார்த்துறவாளுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. அப்பப்போ கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், லாப நஷ்டங்கள் சின்ன சின்னதாக இருந்துருக்கும். அது பக்கம்லாம் ஒரு பக்கம்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மனசில் நல் சிந்தனையை கொண்டு வந்தால் மேஷராசி என்பர்களுக்கு அமோகமான பலன்கள் இருக்குது. ஃபியூச்சர் விஷன், அந்த விஷனை ரொம்ப அழகாக பார்த்து திறை போட்டு பார்த்தோம்னா நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸாக மாறும், அப்படியே நடக்கும். மேஷராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1 பலவர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தி விநாயகர் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகளும் ஒரு பக்கம் இருக்குது.
யாராவது வேண்டும் செலவு பண்ணிகிட்டே இருப்பேன். சின்ன சின்ன விஷயத்தில் விரயங்கள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும், இருப்பினும் கவலையே பட மாட்டேன். இறைவன் எனக்கு கொடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களை மனசில், உங்கள் மனசு திடம்தான் இருக்கிறதுலையே பெருசு. மாதிரி ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைக்கி நினச்ச காரியங்கள் கைகூடும், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் கைகூடும், ஆரோக்கியங்கள் பெருகும். சில நேரங்கள் அப்பப்போ மனக்கவலைகள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிவிடும். யாராவது பேசினா மனதளவில் எடுத்துப்பேன், கொஞ்ச நேரத்தில் அது மறந்துடும். அதுவே உங்களுக்கு ஒரு வைராக்கியமாக எடுத்துகிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணுவது. இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா, அதே மாதிரி எலக்ட்ரிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவா, ஹார்ட்வேர்ஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, வீடு சம்மந்தமாக கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. ரிஷபராசி என்பர்களே அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7. என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடு. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம் ஹரே ராம 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 ஹரே, கிருஷ்ணர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே கொஞ்ச நேரம் அப்பப்போ ஓய்வு எடுத்து பல காரியத்தை பண்ணுது, அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம். சில பேர் பார்த்துட்டோன்னா நீ காலையில சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பேன், இன்றைக்கி ஒரு காரியத்துக்கு போகாமல் யோசிப்பேன். சில நேரங்கள் நிறைய வேலை போல் இருக்கும், எப்பா எத்தனை நாள் இதே பண்ணுறது, போர் அடித்து போயிடுது, ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணிட்டு இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் மனசில் எந்த சிந்தனையும் பண்ண மாட்டேன், கொஞ்சம் வேலைகள்லாம் அப்புறப்படுத்தி வச்சு. சில மாற்றங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல மாற்றங்கள் உண்டு. வேலை வாய்ப்பு தொழிலில் இடம் விட்டு இடம் மாற்றங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு நிச்சய மாற்றங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு பரீட்சையில் வெற்றி உண்டு. சில நேரம் மறந்து போய் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறதோ இல்லை முக்கியமான விஷயத்தையோ மறந்துடுவேன், அதனால் காலையிலேயே எழுதி வச்சுக்கோங்க. மிதுனராசி என்பவர்களுக்கு சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்குள்ளான அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். நிச்சயதார்த்தம் சீமந்தம் போன்ற பல விஷயங்கள்லாம் இன்னைக்கு எடுத்து பேசுவீர்கள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழி. கடகராசி என்பவர்களே இன்னைக்கு ரொம்ப அன்பானவர்களே பாசமானவாளை ரொம்ப நாள் பார்க்காத வாழை சந்திக்கிறதுக்குள்ள நல்ல நாள். வெளிநாடு போயிட்டு வர்றது, வாய்ப்பு கிடைக்கிறது, குழந்தைகளோட படிப்புக்கு எதிர்பார்த்திருந்த லோன் கிடைக்கிறது, ஹோம் லோன் கிடைக்கிறது, பிஸ்னஸ் லோன் கிடைக்கிறது, யாராவது ஒருத்தட்ட கேட்டு ஹெல்ப் கிடைக்கணும் கிடைச்சிடும், அதை நினச்சி மனசு சந்தோஷப்படுவேன். சில நேரங்கள் ஏற்கனவே பண்ண தப்பு இருக்கும் பாருங்கள், ஏதேனும் ஒரு தப்பு, பணம் யார்ட்டையாக கொடுத்து மாட்டிக்கிறது, சிபாரிசு பண்ணி மாட்டிக்கிறது, அவளுக்கு நல்லது நினச்சி மாட்டிக்கிறது, நல்லவா நினச்சி நான் பழி ஏற்றுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து இப்போ விடுபட்டுருவேன். வழக்குகள் இருந்தால் வழக்குகள்லேருந்து விடுபட்டுருவேன். கடகராசி என்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை அற்புதமாக பயன்படுத்திக்கணும். ஒருத்தர் ஒரு பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டார், அடுத்த பரீட்சையில் நல்லா பாஸ் ஆகிட்டார். இந்த ஃபெயில் ஆனது அவருக்கு ஒரு அனுபவம், பாஸ் ஆனது மன திருப்தி கிடையாது, இனிமேல் இது பண்ணப்படாது, பாஸ் ஆகிட்டே இருக்கணுங்கிற ஒரு எண்ணம். அந்த மாதிரி இனிமேல் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும் கடகராசி என்பவர்களுக்கு, அந்த வாய்ப்புகள் அள்ளி கொடுக்கப்படும். இன்றைக்கி முயற்சி பண்ணால் வெற்றி உண்டு. சில நேரம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை அப்பப்போ மன சங்கடங்கள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, அகஸ்தியர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி என்பர்களே இந்த தினத்தில் பண வரவுகள் தேடி வரக்கூடிய நல்ல நாள். விட்டு போன காசெல்லாம் திருப்பி வந்துடும், யார்ட்டையா வரா கடன்கள் கூட வந்து தீரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வீட்டு அருகாமையில் இடம் சம்பந்தமான பிரச்சனை, தோட்டம் சம்பந்தமான பிரச்சனை, பக்கத்தில் இருக்கிறவங்க சம்பந்தமான பிரச்சனை, எழுத்தாப்பில் இருக்கிறவங்க சம்பந்தமான பிரச்சனை, இதெல்லாம் பேசி தீர்த்துவேன். ரொம்ப நாள் வியாபார எதிரியாக இருந்துருக்கிறவா இன்றைக்கி இந்த போட்டியிலேருந்து விலகிடுவா, நீங்கள் தான் ஜெயிப்பேன். நகை கடை வச்சுட்டு இருக்கோம், கிரானைட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, மார்பிள் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, கல் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, சூளை வச்சுட்டு இருக்கிறவங்க, உங்களுக்குலாம் அருமையான பலன்கள் தேடி வரும். இன்றைய தினத்தில் தோட்டம் துறவு இடம் விற்கணும்னு நினச்சி புதுசாக வாங்கணும்னு நினச்சிட்டுருக்கவாளுக்கு அருமையான யோகங்கள் உண்டு. சிம்மராசி என்பவர்கள் அரசியலில் இருக்கிறவாளுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் பெயர் புகழ் அந்தஸ்து பதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு. கன்னிராசி என்பர்கள் சில விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுவேன், அதில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. ஏகமாக போகும்போது கவனம் என்பது தேவை. வாகனத்தில் மட்டும் கிடையாது, தொழிலில், வேலையில், பேச்சில், செயலில், எல்லா இடத்துலையும் வேகங்கள் இருக்கலாம், அதீத வேகங்கள் இருக்கக்கூடாது. சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்றைக்கி ஓரிரு காரியங்கள் ஓரிரு நாள் கழிச்சே பண்ணிக்கலாம் ஹஸ்தம். அதே சமயத்தில் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும், திருமண காரியங்கள் கைகூடும்.
மனசில் ஒன்று நினச்சின்னு இருப்பேல் அது அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெளியில் சொல்லாத செயல்படுவேல் அதுவும் உங்களுக்கு வெற்றி உண்டு. இருந்தாலும் சில நேரங்களில் சில விஷயங்கள் சொல்லிட்டு தான் பண்ணணும். சில நேரங்கள் சில நண்பர்கள் நன்னா இருப்பார், சில நேரங்கள் சரியிருக்க மாட்டார். அதில் கவனம் என்பது தேவை. இடமாற்றம் வீடு மாற்றம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். சித்திர நட்சத்திரத்திற்குவா முடிவுகள் ஒரு நாள் கழிச்சு எடுத்தால் நல்ல பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம். ஆரஞ்சு வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு. துளாராசி என்பர்கள் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். சுவாதி விசா நட்சத்திரத்துக்கு நல்ல காரியங்கள் முகூர்த்தமான விஷயங்கள் வீட்டில் சொந்த பந்தங்களோடு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர்றது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்கள் எங்கேயும் போயிட்டு வரலாம். கணவன் மனைவியோடு சேர்ந்து சினிமாவுக்கு போயிட்டு வரலாம், பார்க்குக்கு போயிட்டு வரலாம், கடற்கரைக்கு போயிட்டு வரலாம், இந்த மாதிரி நல்ல இடங்களுக்கு போயிட்டு வரலாம். சாயந்தர நேரத்தில் போயிட்டு வருவேன். சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிற வாளுக்கு இன்றைக்கி இரிட்டேஷன் நிறையா இருக்கும். யார் பேசினா கோபம் அடிக்கடி வரும். கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துக்கிறேங்கிற ஒரு எண்ணம். இந்த மாதிரி கோபங்கள் இருக்கும்போது மைல்டாக ஏதாவது மியூசிக் ஏதாவது கேட்டால், மெடிடேஷன் மியூசிக் கேட்டாலே போதும், மன திருப்தி வரும். கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். கோபப்படுற வாழ்க்கை திருப்பி திருப்பி என்ன என்னன்னு கேட்குறத முதல்ல நிறுத்திக்கணும். அது எல்லாத்துக்கும் சரி. இந்த நட்சத்திரம் இந்த ராசிக்கு மட்டும் கிடையாது. என்ன 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 என்னன்னு கேட்குறத நிறுத்திக்கணும். கொஞ்சம் நேரம் அவள் ஆஸ்வாதப்படுத்திட்டு அதுக்கப்புறம் மாறிடுவான். துளாராசி என்பவர்களுக்கு வியாபார அனுகூல்யம் உண்டு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான விஷயங்கள் இன்றைக்கி நபர்களை பார்த்து பேசுகிறதுக்குண்டான, கவர்மெண்ட் அஃபீஷியல் சம்மந்தமான பேசுகிறது விஷயங்கள்லாம் அனுகூல்யமான இன்றதுக்குண்டான அதிர்ஷ்ட எண் இரண்டு நிறம்பெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே சில நேரங்கள் தைரியமாக எல்லா காரியம் பண்ணுவேன். தைரியம் பண்ணதுக்கப்புறம் மனசில் ஒரு பயம் இருக்கும், ஐயோ என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். யாரை பற்றியும் பேச வேண்டாமே. அவள் இல்லாத போது அவளை பற்றி பேசுறது நல்லதில்லை. இல்லாத போது பெருமையாக பேசுறது கூட சில நேரம் பார்த்துட்டுலாம் அவள் மாற்றி போய் சொல்கிறது உண்டு. அதனால் மற்றவா இல்லாத போது அவளை பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. கூட மாட யாரானோ இருந்தால் நண்பராக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம கூட இருக்கக்கூடிய வாழ்க்கும் சரி, ஏதாவது நம்மளால் முடிஞ்ச உதவிகள் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தாலே நல்லது தான். அதாவது பணமால பண்ண முடியல, ஆனால் நம்ம உழைப்புனால அவளுக்கு பண்ணி கொடுக்கலாமே. பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் வரும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிற வாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. எதிர்கால திட்டம் உங்களுக்கு லகுவாக வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம். பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே தனுராசி நேயர்களே பாராட்டுதல்கள் வரும். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கொடுக்குண்டான அற்புதமான நாள். பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், சிஇஓவாக இருந்துட்டு இருக்கோம், ஹெச்ஆராக இருந்துட்டு இருக்கிறவங்க நிறைய வாய்ப்புகள், பிற பேருக்கு ஹெல்ப் பண்ணலாங்கிற வாய்ப்புகள், ஹெல்ப் பண்ணாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் மனசில். இருப்பினும் இனி எடுக்கக்கூடிய முயற்சி யாருக்காவது உதவியாக இருக்கட்டும்னு செயல்படுவில் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும். வேறு கம்பெனி மாறலாமா வேறு இடத்துக்கு மாறலாமாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி பெறத்துக்குள்ள வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பிஆர் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க, க்ரீன் கார்டு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களாம் நிச்சயம் அனுகூல்யம் உண்டு. இன்றைக்கி தனுராசி நேயர்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் நேரத்தில் கவலைப்படுவேல், கொஞ்சம் நேரத்தில் மாறிடுவேன், கொஞ்சம் நேரத்தில் பக்தி இருக்கும், கொஞ்சம் நேரம் ரொம்ப என்டர்டெயினாக இருப்பேன். இன்றைக்கி மாறி 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 ஃப்ளக்சுவல் ஆகிட்டு இருக்கக்கூடியதாக தினமாக இருக்கும். தனுராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் நான்கு நிறம் பிரவன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. மகரராசி என்பவர்களே நல்ல செயல்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும். நல்ல செயல்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். சுறுப்பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கும். மன திருப்தி கொடுக்கக்கூடியதாக இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. வாங்கினதை கொடுத்துட்டு இதாக புதுசாக வாங்கணுங்கிற சிந்தனைகள் மனசில் இருந்துகிட்டு இருக்கும். நிறைய விஷயங்கள் குடும்ப விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேசுவேல், தாயாரை பற்றி சிந்தனை பண்ணுவேல், தந்தையாரை பற்றி சிந்தனை பண்ணுவேல், சின்ன குழந்தையில படித்ததை பற்றி யோசிப்பேல், இதெல்லாம் கம்பேர் பண்ணி நம்ம குழந்தைகள் எப்படி இருக்கணுங்கிற யோசனை மனசில் இருக்கும். திருமணம் ஆகாதவாளுக்கு, திருமணம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மகர ராசி என்பர்களுக்கு அப்பப்போ உடல் உபாதைகள் இருந்துட்டுருக்கும், கவனிக்க மாட்டேன். கொஞ்ச நாளில் திருப்பி உடல் உபாதை வரும்போது ஐயோ அப்போவே கவனிச்சுக்கிறாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதனால் இப்போவே சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து கவனித்து ஆரோக்கியமாக இருக்கிறது நல்லது. முந்தி இருக்கிற மாதிரி இப்போ இல்லை. சில விஷயத்தை ரொம்ப அழகாக கடைப்பிடிப்பில் வெற்றியும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் பலவர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கும்பராசி நேர்களே ஆரோக்கியமான நாள். நிறைய சத்காரியங்கள்லாம் இன்றைக்கி எடுத்து பண்ணுவேல், நல்ல நல்ல விசேஷங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு உண்டு. சிறு பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும். நிறைய அலைச்சல்கள் இருக்கும்னு வச்சுக்கலாம். சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவேல், அவளுக்கு தேவையான வேலைவாய்ப்புக்கு தேவையான
திருமண காரியத்துக்கு தேவையான நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்களா? அப்பப்போ யாராவது எதிர்த்து பேசுனா கொஞ்சம் கோபம் வரும். திருப்பி நான் இப்போ சொல்கிறதா கேளு அப்படிங்கிற மாதிரி அதட்டி பேசுவேல். கொஞ்சம் நேரத்தில் சரி அவள் கோச்சுக்கிட்டாலோ என்னமோன்னு அமைதியாக பேசுவேல வாட்டு. அந்த மாதிரி யார் என்ன நினச்சிப்பாலோ நம்ம மன செலவில் கூட வாழ சங்கடப்படுத்தப்படாதுன்னு அப்பப்போ ஒரு எண்ணங்கள் இருக்கும். கடன் இருந்ததுன்னா முதல்ல அடைக்கணும். யாருக்கெல்லாம் நம்மளுக்கு நல்லது செஞ்சாலோ அவளுக்கெல்லாம் நிச்சயம் நம்ம திருப்பி நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி கும்பராசி என்பர்களுக்கு தெய்வ வழிபாடு மன திருப்தியை தரும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள், குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான இயன் ஒன்பது நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு. மீனராசி என்பர்களே, நிறைய காரியங்களில் ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு. பிரயாணத்தின் போது கவனம் என்பது தேவை. சில விஷயங்கள்லாம் மறந்துடுவேல். பண விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யார்ட்டையும் ரொம்ப கவனமாக இருந்துன்னு இருக்கணும். சேமித்து வைக்கிறதுல செலவு பண்ணுறது, அதீத செலவுகளை முதல்ல தவிர்த்துக்கிறது நல்லது. சேமித்து வைக்கிறதுக்குண்டான பழக்கத்தை மனசில் வச்சுட்டே இருக்கணும். அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும், மன திருப்தியும் கொடுக்கும். இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் பழக்கங்களுக்கு அடிமையாகும் போது கவனம் என்பது தேவையில்லை. யாராவது உங்களுக்கு கெட்ட விஷயத்தை சொல்லி கொடுத்தானா அவள் பக்கமே போக வேண்டாம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தையும் பொருளாதாரத்தையும் முன்னேற்றப்படுத்தும் அற்புதமான வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பன்னெண்டு ராசி அதற்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். நிறைய வீடுகளில் பார்த்துட்டேன்னா, சார் எங்களுக்கு எல்லாம் சரி சார், ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்துட்டே இருக்குது, இதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்காது, எங்களுக்குள்ள மாற்றம் கிடைக்காதான்னு எதிர்பார்க்குற வாளுக்கு இன்றைக்கி ஆன்மீக தகவல். வீட்டில் சண்டை இல்லாமல் இருக்கிறதுக்குண்டான ஒரு அற்புதமான ஒரு பிராயச்சித்தம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது அதி அற்புதமான பிராயசித்தம். ரெண்டு பரிகாரம் சொல்லுவேன். அந்த ரெண்டு பரிகாரத்தை கடைப்பிடிச்சிட்டால்னா நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், வீட்டில் ஒரு மன நிம்மதி கொடுக்கும். ஃபஸ்ட்டு இது வந்து தற்காலிக பிராயச்சித்தம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து சில நேரங்கள் பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் இருக்கிறது படிதமாகும். சில நேரங்கள் வீடு வாசல் அவள் ஜாதகத்துக்கு உகந்தது இல்லைனாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள், வீடு வாஸ்து ரீதியாக இல்லைனாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஆனால் தற்காலிகமாக இருக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் நான் சொல்கிறேன். இது உடனே பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டில் சண்டை இல்லாமல் இருந்துருக்குது, வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்குண்டான அற்புதமான பிராயஸ்தான் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தான். தினமும் காலையில் இருந்துச்சா பயமாகவே இருக்குது சார், ஏண்டா விடுஞ்சதுன்னு சண்டை வந்துட்டே இருக்குது, அதுலேருந்து ஒரு திருப்தி கிடைக்காதான்னு கேட்குற வாளுக்கு ஸ்படிகார கல், நீங்கள் கடையில் விற்கும் ஸ்படிகார கல் பார்த்துட்டுனா கடையில் விற்க, ஒரு மஞ்சள் துணியில் ஸ்படிகார கல்லை வச்சு கொஞ்சம் நவதானியத்தை போட்டுக்கோங்க. நவதானியத்தை போட்டு ஒரு வெற்றி வேற அதில் போட்டு வீட்டினுடைய வாசலில் கட்டி விட்டுருணும். வாசலில் கட்டி விட்டு அந்த மஞ்சள் துணிக்கு சந்தன குங்குமம் டெய்லி சாம்பிராணி, இந்த சாம்பிராணி போடும்போது அதில் லேசாக ரெண்டு துளசி பொடியோ அல்லது பில்வ பொடியோ போட்டு சாம்பிராணி காமிக்கிறது ரொம்ப விசேஷம். இது பரிகார நம்பர் ஒன். இதை வியாழக்கிழமை வியாழக்கிழமை மாற்றிடணும். ஸ்படிகார கல்லையும் மாற்றிடணும், துணியும் மாற்றிடணும், நவதானியத்துமா. அது என்ன பண்ணுறது, எங்கேயும் போய் ஒரு செடிக்கிட்டையோ இல்லை மூணு முக்கிற ரோட்லையோ போட்டு விட்டு திருப்பியும் புதுசாக வியாழக்கிழமை வியாழக்கிழமை கட்டிக்கணும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா வீட்டு நடுவில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த உருளியில் வந்து தண்ணி வைப்பா பார்த்துருக்க இல்லையா, இந்த தண்ணி வச்சு அதுக்குள்ளேயே ஸ்படிகாரத்தை ஒன்று போட்டு நவதானியத்தை நவதானியத்தை குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நினச்சி அதுக்குள்ளே நவதானியத்தை போட்டு அதில் ஒரு வெற்றி வேரை போட்டு வச்சுருங்க. நல்ல மாற்றங்கள் வரும். நல்ல மாற்றங்கள் முடிஞ்சால் உதிரி புஷ்பத்தை எப்போ நீங்கள் போடுவேல், உதிரி புஷ்பத்தை போட்டு வச்சிடணும். சாம்பிராணி வீட்டில் ஃபுல்லாக காமிக்கணும். ரெண்டு பில்வத்திரையும் அதே மாதிரி ரெண்டு துளசி பொடியும் அதில் போட்டுவிட்டேல் அப்படின்னு சொன்னால் வீடு முழுக்க காமிங்க, நிறைய மகிழ்ச்சி இருக்கும். ஆக இன்றைக்கி ரெண்டு பரிகாரம் வீட்டில் பிரச்சனை சண்டை இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஒன்று பார்த்துட்டுலாம் மஞ்சள் துணியில் ஸ்படிகார கல், அதில் ஒரு நவதானியத்தை வீட்டில் இருக்கிறவாளை சிந்தித்து நவதானியத்தை போட்டுக்கணும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா ஒரு வெற்றி வேறு ஒன்று போட்டுட்டு அழகாக கட்டி வீட்டினுடைய வாசலில் வச்சுக்கணும். சந்தன குங்குமம் அந்த மஞ்சள் துணியில் வியாழக்கிழமை வியாழக்கிழமை மாற்றணும். இந்த இடத்துல பார்த்துட்டோம்னா அந்த உருளின்னு சொல்லுவாள் அதுக்குள்ளே ஜலத்தை போட்டு ஒரு படிகார கல்லை போட்டு ஒரு வெற்றி வேறு, அதே மாதிரி நவதானிய வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் நினச்சி சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி உள்ளே போட்டுக்கணும். அதே மாதிரி வீட்டில் வந்து சாம்பிராணி பொடி போகும்போது லேசாக துளசி பொடியும் பில்வ பொடியும் போட்டு சாம்பிராணியை வீடு முழுக்க காமிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் சண்டையிலேருந்து கொஞ்சம் மாறுதல் கிடைக்கும், மன நிம்மதி பெறக்கூடியதாக இருந்துருக்கும். உங்களுக்குள்ளேயே கொஞ்சம் மாற்றங்கள் தெரியும். அந்த மாற்றத்தோட மாற்றமாக ஜாதகத்தை பார்த்து இடம் மாற்றமோ இல்லை எதில் குறை இருக்கோ அதை தீர்த்துக்கலாம். கொஞ்சம் மாறி எடுத்தினாலே உங்களோட மன திருப்தி வரும் இல்லையா. அப்பேற்பட்ட அற்புதமான ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு பெரிய பயனுள்ளதாக இருக்கும் சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமதஸ்ய பூர்ணஸ்ய
பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகரார் மகேஷ். நன்றி, வணக்கம்.